வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வரலட்சுமி விரதம் பூஜை. ஸோ நான் கோலம் எல்லாம் போட்டாச்சு, கொஞ்சம் நைவேத்தியங்களும் செஞ்சு வச்சுட்டேன். மோகன் இப்பதான் தூங்கி எழுந்து வந்திருக்கான். காலையில 6:10 7:50 வரைக்கும் அம்மனை உள்ள அழைச்சிட்டு வரலாம். ஸோ அந்த டைம்குள்ள நான் இப்ப வந்து கொஞ்சம் கலசம் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன். Thank you.
நம்ம நெய்வேத்தியம் செய்யும் போது எப்பவுமே எல்லாமே ரெசிபி எல்லாம் காமிச்சு செய்வோங்க. இன்னைக்கு நிறைய செஞ்சதுனால என்னால அப்படி காமிக்க முடியல. ரெண்டாவது மோகனும் தூங்கிட்டு இருந்தா, நான் 2 மணிக்கு எழுந்து சமைச்சிட்டு இருந்தேன். இங்க பாருங்க நான் என்னெல்லாம் செஞ்சிருக்கேன் அப்படியே சும்மா சொல்லிடுறேன். இது லெமன் ரைஸ், வடை, சாம்பார் சாதம், தேங்காய் சாதம், அப்பம், உண்ணி அப்பம், புளி சாதம், தயிர் சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், அப்புறம் பால் பாயாசம். வேற நேரம் விட்டுட்டேனாடா, வடை சொன்னேன். சோ இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸ், என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் நமக்கு பிடிச்சிருக்கோ அது எல்லாமே அம்மனுக்கு கொடுக்கலாம், மனசார கொடுத்தா சாப்பிடுவாங்க. ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தர சதநாமாவளி. ஓம் சத்தாய நமக, ஓம் விபூத்தியே நமக, ஓம் சூரப்பியே நமக, ஓம் பரமாத்மிக்காயே நமக, ஓம் வாசே நமக, ஓம் பத்மாலயாயே நமக. சதநாமாவளி சமர்ப்பணம். வரலட்சுமி விரதம் நல்லபடியா முடிஞ்சது. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே செஞ்சிருக்கேன். கண்டிப்பா கடவுள்கிட்ட நிற்கும் போது நம்முடைய உடம்பு வலி எதுவா இருந்தாலும் அது எல்லாமே மறைஞ்சிடும். ஆக்சுவலா இன்னைக்கு எனக்கு ஷூட்டிங் இருந்தது, அது கூட பாத்தீங்கன்னா அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வீட்டுல இருக்கேன் இன்னைக்கு. சோ இதே மாதிரி நம்மோட ஆசைகள், நம்முடைய எண்ணங்கள் நல்ல விதமாக இருந்ததுன்னா கடவுள் எப்பவுமே நமக்கு பக்கத்துல இருப்பாரு. சோ நீங்க எல்லாரும் என்னெல்லாம் நினைச்சிட்டு இப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அது எல்லாமே கடவுள் அருளால நல்லபடியா நடக்கணும். எல்லாரும் நல்லா இருப்போம்.